இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்ஃபின் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் லோன் அப்ளிகேஷனில் ஆன்லைனில் எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது, இந்த லோனுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், அது மட்டும் இல்லாமல் இப்போ டாஸ்ஃபினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வந்து கொடுக்குறதாகவும் வந்து அப்டேட்டட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து லோன் எடுக்கிறது, இது நிஜமாகவே இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ தானா, இதில் வேறு எதுவும் சார்ஜஸ் பிடிக்கிறாங்களா, இதை பற்றின டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் வந்து இந்த லோன் அப்ளிகேஷன் ட்ரஸ்டட் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷனை வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நானும் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங் அப்ளை பண்ணும்போது இது மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அன்வான்டாக சார்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவை நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா இதுக்கு முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணிப்பேன். இது வந்து முன்னாடியே எனக்கு வந்து அப்ரூவலும் ஆயிடுச்சு, பட் நான் வந்து வீடியோ வந்து லேட்டாக அப்லோடு பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னா இதில் வந்து நிறையா ஃப்ராடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யூடியூப் சேனல்லே வீடியோஸ் போட்டிருக்காங்க. பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதில் லோன் எடுத்திருக்கேன், கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயில் தேவைப்படும், இதை பற்றின டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஃபஸ்ட் லாங்குவேஜை தான் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம், லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவோம், உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் செக்யூர்லி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட சிம் கார்டை வந்து சூஸ் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் என்டர் பண்ண சிம் கார்டு வந்து எதுவோ அந்த சிம் கார்டை பர்டிகுலராக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஒரு ஓடிபி மூலமாக வெரிஃபைட் ஆகும். ஸோ அது வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதை வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு இந்த ரெண்டையும் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்லேயே உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மொபைல் நம்பரை வந்து வேறு நம்பரை என்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நம்பரை என்டர் பண்ணி ட்ரை பண்ணும்போது எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு, என்னோட மொபைல் நம்பர் போட்டதுமே ரிஜெக்டட் ஆயிருச்சு, என்னோட பின்கோடு நம்பர் டேட் ஆஃப் பர்த் கூட என்டர் பண்ணலை. அதுக்கப்புறமா வேறு ஒரு நம்பரை போட்டு என்டர் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அப்ரூவல் ஆச்சுது. ஸோ இது வந்து என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெண்டையுமே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்னோட டிஃபால்ட் பர்சனல் நம்பரையே வந்து ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு அந்த நம்பரை என்டர் பண்ணதுமே ரிஜெக்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் நம்பரை போட்டு என்டர் பண்ணி நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி அப்ரூவல் வந்து காமிச்சது. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அப்ரூவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 49,000 ரூபாய் அப்ரூவல் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வேணும் அப்படின்னா இதில் வந்து செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுறது வந்து ஒன்று தான். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம எலிஜிபிலிட்டியாக இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ பயனெல்லாம் நமக்கு இந்த அமௌண்ட் வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 49 ரூபாய் டெஃபினட்டாக அப்ரூவல் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட் இன் 2 கிளிக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது உங்களோட கேஒய்சியை வந்து அப்டேட் பண்ண சொல்லும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து கம்ப்ளீட் யுவர் ஆதார் கேஒய்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது, இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு டிஜி லாகர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டை என்டர் பண்ணி டிஜி லாகர் மூலமாக நம்மளோட ஆதாரை வந்து வெரிஃபை பண்ணணும். இதில் உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்கிற இந்த கேப்சா கோடையும் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அது ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து டிஜி லாகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லாக் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி டிஜி லாக்கர் யூஸ் பண்ணுறேன், அதோட பின் நம்பரை வந்து என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்ததும் எனக்கு வந்து ஆதார் வந்து வெரிஃபைட் ஆயிருச்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலோ கேட்கும், அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு, நமக்கு வந்து இப்போ ஆதார் கார்டு வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு, அதாவது டிஜி லாக்கர் மூலமாக ஆதார் வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடியை கொடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 1 ரூபி வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரெடிட்டட் ஆயிருச்சு அப்படின்னா பேங்க் வந்து வெரிஃபைட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர் பேங்க் அக்கௌண்ட் டீடைல் அப்படிங்கிற இந்த கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதே நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் டீடைல் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதை ஒரு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அதே பேஜுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும், கெட் இன் 2 கிளிக் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளுக்கான கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்.
பண்ணணும். ஸோ இந்த கேஓசியில் எதெல்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செல்ஃபி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரெண்டு பேஜ் அப்லோடு பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டோட ஃப்ரெண்டு பேஜ் அண்ட் பேக் பேஜ். ஸோ இந்த டீடைல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. ஸோ உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, செல்ஃபி ஃபோட்டோஸ், ஸோ இந்த மூணுமே அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த மூணு டீட்டெயிலுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் பின்கோடு முத கொண்டு சேர்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த அட்ரஸ் டெம்பரவரி அட்ரஸ் அப்படின்னா நோ கொடுத்துட்டு உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸையும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்குறாங்க. உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ, நெக்ஸ்ட்டு உங்களோட கம்பெனி நேம் எதுவோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்குபேஷன் டைப் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு விழுந்துருச்சு, நமக்கு 49,000 டெஃபினட்டாக அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு இது மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு கெட் ஃபண்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்து வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வராது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அதை டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஃபண்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம்லாம் ஒன்றும் வராது. இதுக்கப்புறமும் நிறைய ப்ராசஸ் இருக்குது, நம்ம வந்து நாஞ்ச் கம்ப்ளீட் பண்ணணும். ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கான நாஞ்ச் கம்ப்ளீட் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு இந்த லோனை வந்து எடுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகி அப்படியே ஸ்டில்லாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்மளோட அக்கௌண்ட் கேஓசி டாக்குமெண்ட் டீடைல் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுறதுக்கு 2 days டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ எனக்கு வந்து டோட்டலாக வந்து 3 days கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஈனாச்சு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ அதை காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது மாதிரி டாஸ்ஃபின்லேருந்து மெசேஜ் வந்துருந்தது, ஈனாச்சு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் இந்த லோன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஈனாச்சு வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இந்த ஈனாச்சு வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணதுமே வெப்சைட்டுக்கு தான் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆட்டோ டெபிட், நம்ம இதில் வந்து லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம கட்ட வேண்டிய அந்த இஎம்ஐயை ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கு தான் இந்த நாஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நாஞ்ச் அப்படிங்கிறதே நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கொடுக்குறது தான் நாஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு வந்து 2 methods இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இநாஞ்ச், அனதர் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இசைன். ஸோ இசைன் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஓடிபி மூலமாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து இநாச்சு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் வந்து இசைன் தான் வந்து கொடுத்தேன், இநாஞ்ச் வந்து கொடுக்கல. இநாஞ்ச் கொடுத்தா தான் அது வேறு ப்ராசஸ். ஸோ இ சைன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஓடிபியை ஜெனரேட் பண்ணி இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டட் ஆகும். ஸோ ஸோ இப்போ வந்துட்டு இசைன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டீடைல் எல்லாமே இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் வந்து ஆட்டோ டெபிட்டட் ஆகும் அப்படிங்கிற டீடைலு, அதுக்கப்புறம் நமக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ இநாஞ்சில் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 60,852 வரைக்கும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீடைல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கீழே ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு நெட் பேங்கிங் இல்லை ஓடிபி இந்த மாதிரி 2 options இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெட் பேங்கிங் வந்து ஏன்னா யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் ஓடிபி கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை ஆக்செப்ட் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நாச் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இநாஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண அடுத்த 3 days வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட லோன் வந்து ஓப்பன் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். 3 days முடிஞ்சதும், அதாவது 72 hours கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இநாஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட அந்த லோன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இநாஞ்ச் வந்து கம்ப்ளீட்டட் ஆன 72 hours வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே பண்ணாது, எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஸோ எனக்கு வந்து அந்த 3 days கம்ப்ளீட்டட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதை வந்து கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வந்தது, யூஸ் ஃபண்ட் அட் 0% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ இந்த 0% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 days வந்து டைம் வந்து கொடுத்த மாதிரி தெரியலை. ஸோ நான் உங்களுக்கு அதை லைவாகவே டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0% இன்ட்ரெஸ்ட் தான், பட் வந்து ஃபீ வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இப்போ காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஆஃப்டர் 3 days அப்புறமா வந்துட்டு இது மாதிரி டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு
நமக்கு வந்து ஆக்டிவேட்டட் ஆகிருக்கிறது வந்து கிரெடிட் லைன் தான். ஸோ லோன் வந்து நமக்கு இன்னும் ஆக்டிவேட்டட் ஆகல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரெடிட் லைனுக்கும் லோனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லோன் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் வந்துருச்சுன்னா இந்த 49,000 அப்படியே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருந்து வட்டியை வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதாவது வந்து இஎம்ஐ பே பண்ண சொல்லிடுவாங்க. பட் கிரெடிட் லைனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட்டை வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தேவை எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து டாஸ்ஃபினில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டுக்கு 49,000 கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு வந்து நான் வந்து இப்போ இஎம்ஐ ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பே பண்ண தேவையில்லை, ஏன்னா நான் வந்து லோனை எடுக்கலை. ஸோ இப்போ வந்துட்டு இந்த லோனை எடுக்கணும் அப்படின்னா அப்ளிகேஷனில் போயிட்டு கெட் ஃபண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஸ்கோரல் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 27,000 வேணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் யுவர் இஎம்ஐ பிளான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு அப்புறமா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை மந்த் இஎம்ஐ வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்துக்கு எவ்வளோ இஎம்ஐ அப்படிங்கிறது இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து டெபாசிட்டட் ஆகும், இமீடியட்டாகவே டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 0% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஹைலைட்டாக ஒரு ஆப்ஷன் வந்து காமிச்சிருந்தாங்களே, ஸோ அது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இதில் பாருங்கள். இப்போ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23rd. ஸோ நான் வந்து இப்போது இந்த 27,500 நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 0% இன்ட்ரெஸ்ட் நமக்கு எப்போ கிடைக்கும் பாருங்கள். ஸோ இந்த 27,500 நான் வந்து 25th உள்ளே நான் வந்து மொத்தமாக பே பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, 0% இன்ட்ரெஸ்ட். அப்புறம் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு 2% வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த 27,500 2% அமௌண்ட் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 days இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணுறாங்க. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ஃபேக்கு தான். ஸோ இதில் வந்து அதிகபட்சமாக கொடுக்குற டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2-3 days தான். இன்றைக்கி வந்து 23rd நான் வந்து இந்த லோனை எடுக்கிறேன் அப்படின்னா 25th நான் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிடணும். ஸோ இந்த லோன் வந்து எனக்கு 21rd அப்ரூவல் ஆகிருந்தது. அப்பவும் நான் இதை வந்து செக் பண்ணும்போது 21rd நான் லோன் எடுத்தேன் அப்படின்னா 23rd நான் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணால் மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படி நான் 23rd பே பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இஎம்ஐ வந்து அப்ளிகபிள் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃபேக்ட். ஸோ நீங்கள் வந்து 0% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்பி எடுத்துடாதீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை நம்பி எடுத்தீங்க அப்படின்னா இதில் தான் பேருக்கு வந்து 30 days அப்படின்னு சொல்லிட்டு சீட்டிங் பண்ணுறாங்க. பட் 3 days தான் டைம் கொடுக்குறாங்க. அந்த 3 days நீங்கள் வந்து பே பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இஎம்ஐயில் போயிடும். அதுக்கப்புறம் வட்டியோட சேர்த்து நீங்கள் வந்து மந்த்லி பே பண்ணணும். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா. எக்ஸாம்பிளுக்கு 12 months இல்லை வந்து ஒரு 3 months இதை செலக்ட் பண்ணியிருப்பீங்களா. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகபிள் ஆகி அந்த மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இஎம்ஐ பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதை பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு டாஸ்ஃபினில் கொடுக்கக்கூடிய லோனை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த 0% இன்ட்ரெஸ்ட்டோட உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் ஆப்புக்கு கீழே கொடுத்துருக்கிற கமெண்ட், அதாவது லோன் எடுத்தவங்களோட கமெண்டை கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்தது அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து லோன் எடுத்தால் கரெக்டாக ரீபேமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ ரீபேமெண்ட் வந்து பண்ணாமல் நிறைய பேர் வந்துட்டு நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, நிறைய இஷ்யூ வரும். ஸோ ஆன்லைனில் லோன் எடுக்கிற எல்லா லோனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஞ்சரஸ் தான். ஸோ எப்போ வேணாலும் என்ன மாதிரியான நடவடிக்கை வேணாலும் எடுக்கலாம். ஸோ உங்களால் பே பண்ண முடியும் அப்படின்னா லோன் எடுங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ லோன் எடுங்க அப்படின்னு இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.